வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 2021-2022 தமிழக அரசினுடைய உதவித்தொகை திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் எல்லாமே தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஃபெயிலேருந்து டிகிரி முடிச்சவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவித்தொகை எல்லாமே இருக்குது. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே தெளிவாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அனைத்து மாவட்டத்திலும் அப்ளை பண்ண முடியும். ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சில எலிஜிபிலிட்டி எல்லாமே இருக்குது, அதெல்லாம் நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா தாராளமாக வந்து அப்ளை பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஏப்ரல் மாதமே அறிவிக்க வேண்டியது. இப்போ ஒரு சில மாவட்டத்து பிறகு வரிசையாக அறிவிச்சுக்கிட்டே வராங்க, அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அனைத்து மாவட்டம் வரிசையாக வந்து அறிவிச்சுட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள் தான். கீழே டிஸ்கிரிப்ஷன் அனைத்து மாதிரி லிங்க்கும் கொடுத்துருக்கோம். தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்து வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது டேரெக்டாக நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அங்கே வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா என்ன மாதிரி சப்மிட் பண்ணி நம்ம கிளீனாக சொல்லிடுவாங்க. அங்கே போய் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா உதவித்தொகை எல்லாமே கொடுப்பாங்க. இதே மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து வந்துகிட்டே இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றி வீடியோ வேணுமென்றால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் தெரியாத கவர்மெண்ட் ஸ்கீம் நிறையவே இருக்குது. அதெல்லாம் தொடர்ந்து நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணுவோம். தவறாமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டீஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் எதுவும் படிச்சுக்கிறீங்களா? அண்ணா அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி எக்கச்சக்கமான கவர்மெண்ட் ஜாப் எல்லாமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எக்கச்சக்கமான கோர்சஸ் வந்து கொடுக்குறாங்க. தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டு மூலமே டீச் பண்ணுறாங்க. எக்கச்சக்கமான லைவ் கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்புக்குரிய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரமாக செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீ 12 மாதம் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு 2 மாதம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 6 மாதம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 1 மாதம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. உடைய கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக மொபைல் ஆப் மூலமாக படிக்க முடியும், லேப்டாப்பில் படிக்கலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் தர TB10 இந்த கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு 10% வந்து பார்த்தா ஆஃபர் எல்லாமே கொடுக்கலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை டெய்லி வந்து பார்த்தா டெஸ்ட் சீரிஸ் வந்து கொடுக்கலாம். தினமும் 8 மணிக்கு வந்து பார்த்து டெஸ்ட் சீரிஸ் வந்து அட்டன் பண்ண முடியும் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் வந்து பார்த்தா ஸ்காலர்ஷிப் எல்லாமே கொடுக்குறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா 100% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு. மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸ்க்ரீனில் தர TB10 இந்த கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை பற்றி மேலும் தகவல் வேணும் அப்படின்னா மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோ. கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்கீமோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசினுடைய வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த ஸ்கீமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் ஆகட்டும், 10th ஃபெயில், அப்புறம் +2 இல்லை அதை சமமாக படிச்சிருந்தா சரி, டிப்ளமோ படிச்சிருந்தா சரி, இல்லை பட்டதாரிகள் மட்டும் முதுநிலை பட்டதாரிகள் பார்த்தா ஸ்கீம்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10th வகுப்பு தேர்ச்சி பராமரிந்தீங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 200 ரூபாயும், 10th வகுப்பு தேர்ச்சி படினா மாதம் 300 ரூபாயும், +2 மற்றும் அதுக்கு சமமான +2 வர டிப்ளமோ படிச்சிருந்தா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாயும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டிகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் 600 ரூபாய் கொடுக்குறாங்க. இது எல்லாமே க்ளீனாக பார்ப்போம் நம்ம. இதற்கான கல்வி தகுதி பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் 10th பாஸ், 10th ஃபெயில், +2, டிப்ளமோ, டிகிரி படித்தா அப்ளை பண்ண முடியும். ஆனால் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் டிகிரி படித்தா கண்டிப்பாக அதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறியியல், அதாவது இன்ஜினியர் ஆகட்டும், மெடிக்கல், அப்புறம் கால்நடை மருத்துவம், விவசாயம், சட்டம் இது மாதிரி படிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. அடுத்து பதிவு செய்து காத்திருக்கிற காலம் வந்து பார்த்தீங்கன்னா நீ எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்ளை பண்ணிட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் மட்டும் தான் நீ அப்ளை பண்ண முடியும். அடுத்து குடும்பத்தோட ஆண்டு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் கீழே இருந்தால் தாராளமாக நீ அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வயது வரும் பொறுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் 45 ரூபாய் விண்ணப்பிக்கலாம். அடுத்து எஸ்சி மற்றும் எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 45 ரூபாய் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இருப்பிடம் பொறுத்தவரைக்கும் நீங்கள் கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கணும். அதர் ஸ்டேட்டில் படித்தா எலிஜிபிள் கிடையாது. அப்படி அதர் ஸ்டேட்டில் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய பெற்றோரோ இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டியன் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருந்தாலும் தான் நீங்களும் அப்ளை பண்ணலாம். அடுத்து வேலை வாய்ப்பின்மையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீ அரசு துறையிலையோ தனியார் துறையிலையோ எந்த வித ஊதியம் பெறும் பணியாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது. சுயதொழில் ஈடுபடவும் கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா தாராமல் நீ அப்ளை பண்ணலாம். பள்ளி கல்லூரிக்கு இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ நான் 12th முடிச்சேன், இப்போ டிகிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டே கண்டிப்பாக நீ அப்ளை பண்ண முடியாது. இதே நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் கரஸ்பாண்டன்ஸாக படிக்கும் தாராளமாக நீ அப்ளை பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷனாக கிளியராகி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீமை பொறுத்தவரைக்கும் தாராளமாக அவங்க அருகில் இருக்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே கிளியராக சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு போகணும்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் பேரில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லாட்டி ஒரு நேஷனலைஸ் பேங்க்ல வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன டீட்டெயில்ஸ்லாம் கொண்டு போகணும்னு எல்லாமே கிளியராகவே இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோவை ஒட்டிட்டு வெளியே ஆரம்பித்து ஃபோட்டோ மேக்கா எழுத்த மார்க்காக போட்டுக்கோங்க. அது உங்களுடைய பேர் இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் டவுட் எது இருந்தால் தாராளமாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் சப்மிட் பண்ண போகிறீங்க. அது மட்டும் டவுட் தான் அங்கே கேட்கலாம் நீங்கள். இதை வேறு டவுட் எதுவும் கேட்கணும் ஆசைப்பட மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கீழே இருக்கு, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா முக்கியமான பார்த்தீங்கன்னா அலுவலக பயன்பாட்டுக்கு மட்டும் கொடுத்துருப்போம், அதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம், அது வந்து அவங்க ஃபில் பண்ணிக்குவாங்க.
இதான் முக்கியமான தலைமை கிளியரா சொல்லிட்டேன். வேற டவுட் தான் மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் அஃபீட் வெப்சைட் வந்து டிஎன் வேலைவாய்ப்பு .gov.in இதுக்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. உங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னா அட்ரஸ் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம டெலிஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. யாரும் கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல தருவீங்க. அது பல பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்குரிய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கிளியராகவே இருக்கும். 32 மாவட்டத்துக்கு மேற்பட்ட லிங்க் எல்லாமே ஒரே லிங்க்ல வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. வேற டவுட்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக நினைக்கிறேன். வீடியோ உபயோகமாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் போது பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஸ்லாம் பெல் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஒரு வீடியோ மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி வேறு எதுவும் கருத்துக்களோ சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.